ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் சித்ரா. நான் சக்ஸஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ்லேருந்து பேசுகிறேன். நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்லி நம்பர் ரைட்டிங் ஜாப் மட்டும்தான். கண்டிப்பாக இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. 1 வீக் ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா 1300, 2 வீக்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா 2000, 1 மந்த் ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா 3000. இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு கேட்குறீங்க? கிடையாது. ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, திருப்பியும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் வேணும்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம், இல்லைனா ட்ராப் பண்ணிடலாம். நிறைய இடத்துல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்க. அது வந்து உங்களை ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஒன் டைம் சொல்லிவிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ப்ராஜெக்ட் சரியாக எழுதலை, மிஸ்டேக்ஸ் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக உங்களை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி சேர்ப்பாங்க. பட் இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் சார்ஜ், கொரியர் சார்ஜ், சர்வீஸ் சார்ஜுக்காக, பேப்பர் சார்ஜஸ்க்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஜாப் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு எழுத முடியும். எந்த இடத்துலையுமே நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், ஃப்ரீ ஜாபே கிடையாது. எந்த ஒரு ஜாப் எடுத்திங்கனாலும் கம்பல்சரி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால தான் நாங்கள் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு 1 வீக்கு ட்ரையல் கேட்டிருக்காங்க எங்ககிட்ட. ஸோ நிறைய பேரால 2000 பே பண்ண முடியாது, 1 வீக் ஜாப் எடுத்து பண்ணுறேன், 2 வீக்ஸ்க்கு எனக்கு வேண்டாம் அப்படின்றனால தான் நாங்கள் 1300 பே பண்ணால் போதும், 1 வீக் ட்ரையல் எடுத்து பாருங்கள். ஏன்னா எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னு. இதான் புதுசாக எழுதுகிறவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால தான் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ 1 வீக் ட்ரையல் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே இன்கம் இருக்குது. 80 ஷீட்டு கொடுப்பாங்க. ஸோ 80 ஷீட்டுக்கு 4000 வரையும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். மிஸ்டேக் இல்லாமல் எழுதினீங்கன்னா 100% உங்களுக்கு பேமெண்ட் வரும். அதோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நான் ரீசெண்டான பேமெண்ட் ப்ரூஃப் தான் அமைச்சிருக்கேன். கடைசியாக இதில் லாஸ்ட்டில் ரிவ்யூ அனுப்புகிறேன். என்கிட்ட கஸ்டமர் ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, அவங்க காலேஜுக்கு போயிட்டு இந்த ஜாபை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வீட்டிலேருந்து எழுதுகிறவங்களும் இதை விட ஈஸியாக எழுதலாம். ஸோ அதனால் அந்த ரிவ்யூவும் கேளுங்கள். கடைசியாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். கால் அட்டன் பண்ணுன்னா தயவுசெய்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ராஜெக்ட் எழுதி முடிக்கிற வரையும் உங்கள் லைனில் தான் இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி வித்தின் 2 or 3 டேஸில் கொரியர் 100% வரும். கொரியர் ஸ்லிப்பும் உங்களுக்கு அனுப்புவோம். கொரியர் வரலன்னா ட்ராக் பண்ணியும் காமிப்போம். ஸோ எல்லா ஹெல்ப்புமே நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம். ஃபுல் சப்போர்ட்டில் இருப்போம். எப்படி எழுதணும், எப்படி எழுதக்கூடாது, எல்லா டீட்டெயிலுமே சொல்லுவோம், சரிங்களா? உங்கள் மேலே நீங்கள் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வச்சு இந்த ஜாபை ட்ரையல் பேக் எடுத்து பண்ணுங்கள். ஸோ அதனால தான் மினிமம் அமௌண்ட் 1300 இன்வெஸ்ட் பண்ணுன்றது சொல்கிறது, சரிங்களா? மற்ற டீட்டெயில்ஸ் 2 வீக் 1 மந்த்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அது அப்படியே தான் டபுள் ஆகும், இன்கமும் சரி, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, சரிங்களா? வெளியில் ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறீங்க, 10 to 6 அந்த மாதிரி மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த ஜாபை கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம். ஸோ எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், வீடியோலேயும் ஷோ ஆகும். பாருங்கள், டவுட் இருந்தால் கேளுங்கள். எங்ககிட்ட எழுதிட்டுருக்கவங்க சோஃபார் 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸாக எழுதிட்டுருக்கவங்களோட ஃபீட்பேக்ஸும் சொல்கிறேன், கேளுங்கள். அவங்களோட ரிவ்யூவும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், பாருங்கள். கான்ஃபிடென்ட்டோட இந்த ஜாப் எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம் ஃபுல்லாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.